கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சியான பெண்கள் ஆராதனையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த வருஷத்தின் இறுதி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்தது, ஆனால் மிக விரைவாக அது நம்மை விட்டு கடந்து போனது. அப்படித்தானே? எத்தனை பேர் அதை நினைக்கிறீர்கள்? ஆமென். அநேகர் எல்லாருமே அப்படி நினைக்கிறோம். வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்தது, ஆனால் மிக வேகமாக அது நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. நாமும் பல காரியங்களை செய்து பலவற்றில் ஈடுபட்டு வெற்றி தோல்வி நன்மை தீமை என்று பலவற்றை அனுபவித்து துக்கம் சந்தோஷம் என்று பல சூழ்நிலைகளை கடந்து நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த 2022 முடித்துதான் ஆக வேண்டும். அப்போ அதை நல்ல முறையிலே முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். நாட்கள் செல்ல செல்ல அந்த வருஷம் முடிகிற நாட்கள் நெருங்கி வரும்போது மனதில் பல எண்ணங்கள், எவ்வளவுதான் சில காரியங்களை நன்றாக செய்திருந்தாலும், ஐயோ அதை நான் சரியாக செய்யவில்லையே, இதை நான் முடிக்கவில்லையே, வேதாகமத்தை இத்தனை முறை வாசித்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லையே, இவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லையே, இல்லை இவர்களோடெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இல்லை அவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும், இவர்களுக்காக பேச வேண்டும், இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் நினைத்திருந்தோமோ, இவற்றில் பலதை செய்து நிறைவேற்ற இயலாததால் மனதுக்குள் சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் வருஷ கடைசி ஆகும்போது செய்யாதவைகளையும் நிறைவேறாதவைகளையும் நடக்காதவைகளையும் நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது இருக்கிற நாட்களையும் அதை வீணாகவே நாம் கழித்து போடுவோம். எனவே மீதி இருக்கிற நாட்கள், இன்னும் நமக்கு ஒரு 22 நாட்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நாட்களை இனி நம்ம என்ன செய்யலாம்? இவ்வளோ நாளும் நான் சிலவற்றை விட்டுவிட்டேன், ஆனால் இனி இதில் நான் கொஞ்சம் வேகம் எடுத்து சரி பண்ண முடியுமா, இல்லை இதை வந்து இன்னும் சில காரியங்களை செய்து நான் ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்க முடியுமா என்று யோசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து இருக்கிற நாட்களை நாம் மிக பிரயோஜனம் உள்ளதாக கழிப்போம். இந்த நாளிலும் கூட நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதனுடைய 3வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசல்களை குறித்த ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு கூட சேர்த்து அதை தியானித்து நம் வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எடுத்து வாசிப்போம் நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நெகேமியா 1:3. எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த சம்பவம் நம் அநேகருக்கு தெரிந்தது என்றால் நான் சற்று சுருக்கமாக சொல்லி நாம் வாசல்களை தியானிக்கும்படி கடந்து செல்வோம். பாபிலோனிய சிறையிருப்பில் சிக்கிய அநேகரை கைதியாக அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தான். யூதா ஜனங்களில் அநேகர் கைதிகளாக சிறை கைதிகளாக பாபிலோனிய தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே நெகேமியா என்னும் யூதனும் ஒருவனாக இருந்தான். அநேகர் வந்தார்கள், அதில் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளை அந்த ராஜாக்கள் கொடுத்தார்கள். அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுடைய நாட்களில் சூசான் அரண்மனையிலே நெகேமியா என்பவன் அந்த ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனாக திராட்சரசம் எடுத்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பொறுப்பில், ஒரு நம்பிக்கைக்குரிய பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தான். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம், ஒரு அந்நிய தேசத்திலிருந்து சிறை கைதியாக பிடித்து வரப்பட்டவன், ஆனால் அவனிடத்தில் அந்த ராஜா ஒரு நம்பிக்கையை கண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாமும் அந்நியராக இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம், இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார், ராஜாதி ராஜா அவருக்கு சொந்தமாய் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மையும் அவருக்கு நம்பிக்கையின் பாத்திரங்களாக தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்மை நம்பிக்கைக்கு பாத்திரமாய் தெரிந்து கொண்டதுனால தான் அவருடைய வசனத்தை நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார், சுவிசேஷத்தை தந்திருக்கிறார், எவ்வளவோ நற்காரியங்களை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஹாலலூயா. இந்த நெகேமியாவை அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த ராஜா வைத்திருந்தார். இந்த நெகேமியா ஒரு நாள் அப்படி இருக்கும்போது சிறையிருப்பில் தப்பினவர்களாய்
யூதா தேசத்திலே இருந்த அவனுடைய சகோதரன் ஆனானி என்பவனும் இன்னும் ஒரு சிலரும் இந்த நெகேமியா வாழுகிற இந்த தேசத்துக்கு இங்கே வந்தார்கள். அப்போ அவன் அவர்களிடத்தில் நெகேமியா கேட்கிறான், அங்க உள்ள சூழ்நிலை என்ன? ஏன்னா நெகேமியா ஒரு தேவனை குறித்த பயபக்தி உள்ளவன், தேவ ஜனத்தின் மீது பற்றுள்ளவன், ஒரு தேசபக்தி உள்ள ஒரு மனுஷன். எருசலேமை குறித்து, யூதா தேசத்தை குறித்து ஒரு தேசப்பற்று உள்ளவன். தேவ பிள்ளைகளாகிய நாமும் அப்படி இருக்கணும். நம்முடைய தேசத்தை குறித்து ஏதோ நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் வாழும் தேசத்தை ஒரு கணக்கில் எடுக்காமல் இருக்கக்கூடாது. தேசத்தை குறித்த ஒரு பற்று வேணும். நம்மை இந்த ஒரு தேசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எங்கேயோ பிறக்க வச்சிருக்கலாமே, இவ்வளோ ஒரு நல்ல தேசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அந்த தேசப்பற்றோடு, அந்த உணர்வோடு கூட நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நெகேமியாவுக்கு தன்னுடைய ஜனத்தை குறித்த ஒரு நல்ல பற்று இருந்தது, தன் தேசத்தை குறித்த பற்று இருந்தது, தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இவையெல்லாம் இருந்த உடனே அவன் இந்த அவனுடைய சகோதரனையும் அவர்களோடு கூட வந்தவர்களை பார்த்த உடன் அவன் கேட்கிறான், அங்கே எல்லாம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறான். தேசத்தின் செய்தியை விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது அவர்கள் துக்கமான செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, தேவ ஜனங்கள் மகா நிந்தையை அனுபவிக்கிறார்கள். நாம் அதை தான் அந்த 1:3 வாசித்தோம். நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்கப்பா, ஒருவேளை செத்து போனவங்க நிறையா செத்து போயிருப்பாங்க, ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருந்து ரொம்ப மகா தீங்கை அனுபவிக்கிறோம். அங்கே எருசலேமின் அலங்கம் இடிபட்டு விட்டது, வாசல்களெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும்போது நெகேமியா ஒருவேளை முதல்ல அந்த சிறையிருப்பில் வெளியே வந்ததுனால அங்கே நடந்த சூழ்நிலை தெரியவில்லை. நெபுகாத்நேச்சர் ராஜா தலைமையில் அதெல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அவையெல்லாம் அப்படி செய்து போடப்பட்ட உடனே, இதை கேள்விப்பட்டவுடன் நெகேமியாவுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று, ரொம்ப வேதனை வந்து விட்டது. உடனே அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி கெஞ்சி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தான். அவன் அந்த நேரத்தில் செய்த அருமையான காரியங்கள் அந்த 1:3 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், தொடர்ந்து மிக அழகாக சொல்லியிருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான். ஏன்? இந்த செய்தி அவன் உள்ளத்தை மிகவும் வருத்தி விட்டது, உடைத்து விட்டது. எனக்கு, நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் தப்பி வந்துட்டேன், நான் ராஜ அரண்மனையில் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி அவன் நினைக்கல. தேவனை குறித்த பக்தி வைராக்கியம், தேவ ஜனத்தை குறித்த ஒரு எண்ணம், தன் தேசத்தை குறித்த ஒரு பற்றுணர்வு அந்த நெகேமியாவை இந்த செய்தியை கேட்டவுடன் துக்கத்தில் ஆழ்த்தியது. எல்லாம் இடிபட்டு கிடக்கிறது, வாசல்களெல்லாம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மேன்மையான மரங்களை கொண்டு, விருட்சத்தின் மரங்கள், அந்த பலகைகளை கொண்டு செய்யப்பட்ட அழகழகான வாசல்கள், அந்த வாசல்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டி மிக அழகாக இருந்த வாசல்களெல்லாம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கும்போது அதை மனக்கண் முன்னால் நினைத்து பார்த்திருப்பான். அந்த வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, அந்த மதில் கற்களெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, அப்போ எல்லாம் பாழடைந்து போய் கிடக்குமே, எல்லாம் பாழாய் கிடக்கிறதே என்ற ஒரு சிந்தனை இந்த நெகேமியாவை மிகுந்த துக்கத்துக்குள்ளாக ஆழ்த்துகிறது. இந்த நாளிலும் அந்த நெகேமியாவுக்குள் இருந்த அந்த துக்கம், அந்த பாரம் நமக்குள்ளாகவும் இந்த காரியங்களை தியானிக்கும் போது வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது. எருசலேமின் வாசல்கள், மிக அழகிய வாசல்கள், அந்த வாசல்களை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கும்போது நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வாசல்கள் இருக்கிறது. இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை கேள்விப்பட்ட நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனையிலே வழக்கம் போல் அவனுடைய வேலைக்காக போனான். அங்கே போய் ராஜாவுக்கு பானப்பாத்திரம் கொடுக்க ரெடியாக நிற்கிறான். ஆனால் ராஜா இவனை பார்க்கிறார். ஒன்று சொல்லுகிறார்கள், ராஜாவுக்கு பானப்பாத்திரம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ராஜ சமூகத்தில் நிற்பவன் மகிழ்ச்சியோடு அதை கொடுக்க வேண்டுமாம். ஏன்னா மனுஷருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற திராட்சரசம். அப்போ இந்த பானத்தை கொடுக்கும்போது இவன் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அந்த ராஜாவுக்கு. அப்படி இல்லாவிட்டால் அது ரொம்ப தவறான விஷயமா போகும். ஆனால் நெகேமியாவுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது, மிகுந்த பாரத்தினால் இருந்தது. அதனால் அவன் ராஜ சமூகத்தில் கூட அதை மறைக்க முடியவில்லை. அப்படியே நிற்கும்போது ராஜா கேட்குறாரு, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? இது உன் மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை. இந்த நாட்களிலே ஒரு அந்த ஆழமான துக்கத்தை
இந்த ராஜா கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்க, அந்த மனதின் துக்கம் தான் உனக்கு, வேற எந்த பிரச்சனை இல்லை, வியாதி இல்லையே உனக்கு. அவ்வளோ அழகாக கேட்குறார் அந்த ராஜா. அவ்வளோ பெரிய உள்ளத்தின் ஆழத்தின் துக்கம் அவனுடைய முகத்தில் தெரிந்தது. அவ்வளோ துக்கத்தோடு போய் நிற்கிறான். இந்த வார்த்தை கேட்டோடனே நெகேமியாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஏன்னா துக்கத்தோட ராஜ சமூகத்தில் நின்று அப்புறம் தலை தான் எடுக்கப்படும், தலை வெட்டப்படும். ஆனால் இவர் ரொம்ப பயத்தோட அவர் என்ன பண்ணாராம், ராஜாவை பார்த்து பேச முன்னால் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இது பேசும்போது உடனே ஒரு அழகான பதில் சொல்கிறார். 2:3 நாம் அந்த காரியத்தை படிக்கிறோம். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பார்த்தீர்களா? அவனுடைய உள்ளத்தை அந்த வார்த்தை தான் அழுத்திக்கிட்டே இருக்குது. அந்த தேசம், அங்கே உள்ள சூழ்நிலைகள், அதன் வாசல்கள், மதில்கள் என்று மனசு அப்படி போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ராஜா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்லிட்டாரு, என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற இடம் பாழாக கிடக்குது, வாசல்களெல்லாம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கும்போது நான் துக்க முகமாக இராதிருப்பது எப்படி, எப்படி எனக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும், எப்படி எனக்கு துக்கம் வராமல் இருக்கும் என்று ராஜாவிடத்தில் தைரியமாய் கேட்கிறான். ராஜா என்ன வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவை பார்த்து பேசுகிறார். காரிய சித்தி உண்டாகிறது. அடுத்ததாக இவர் போகிறார். ஒரு நாள் இவர் அங்கே அதற்கான வேலைகளுக்காக போகும்போது ஒரு ராத்திரி வேளையிலே நகர சோதனை செய்கிறார். 2:12 இப்படி படிக்கிறோம், ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்கிறார். அடுத்தது அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு போய் அப்படியே ஒவ்வொரு இடமாக பார்த்து பார்த்து வந்து அப்படியே அதன் வாசல்களை பார்வையிடுகிறார். 2:13 படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நெகேமியாவுக்கு இருந்த அந்த ஒரு கண்ணோட்டம் இந்த வருஷத்தின் இறுதி பகுதியிலே நமக்கும் உண்டாவதாக. நம் வாழ்க்கையிலும் மதில்கள் இருக்கிறது. அநேக மதில் என்று சொல்லும்போது பாதுகாவல், பலவிதமான பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசல்கள் அநேகம் இருக்கிறது. இந்த வசனங்களில் இந்த 3:13 சொல்லப்பட்டிருக்கிற வாசல்களை வைத்து நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் எந்த வாசல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, எந்த வாசல் இடிபாடுகளுக்குள்ளாக இருக்கிறது, எந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஏனென்றால் நெகேமியா போய் நகர சோதனை செய்கிறார். அவர் ஒவ்வொன்றையாக பார்க்குறார், எங்கே என்ன பிரச்சனை. பகல் நேரம் போனால் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன வந்திருக்கீங்க, என்னன்னு கேட்பாங்கல்ல. இரவு நேரத்தில் ஒருத்தர் அறியாத நேரத்தில் போய் நகர சோதனை செய்தார். நம்ம வாழ்க்கையிலும் இன்றைக்கும் இன்னையிலேருந்து இந்த புது வருஷம் அந்த வருஷப்பிறப்பு ஆராதனைக்கு முந்தின இரவு வரைக்கும் சில இரவுகள் நமக்காக இருக்கிறது. அந்த இரவுகளில் ஆரம்ப நாட்களிலே சில இரவுகளை இதற்கென்று நகர சோதனை செய்தது போல நம் வாழ்க்கையை சோதனை செய்யும் படிக்கு, நம் குடும்பத்தின் காரியங்களை சோதனை செய்யும் படிக்கு நம் நேரத்தை செலவு பண்ணோம். இன்னும் சற்று ஆவியானவர் கிருபை தருவாரானால் சபையின் காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்து ஒரு ஜாமக்காரனை போல காரியங்களை கண்டுபிடிக்கும் படிக்கு, அறிந்து கொள்ளும் படிக்கு ஒரு நகர சோதனை செய்கிற அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இரவு நேரத்தை அதற்காக செலவு பண்ணுவோம். அதை பார்வையிட வேண்டும். அவர் சோதனை பண்ணுறாரு, அப்புறம் பார்த்துருப்பார் இதில் என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்குது, இதில் எப்படி இப்படி ஆயிருக்குது, இனி அப்போ எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், இது பக்கத்தில் யார் இருக்கா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே இருக்கிறவங்க தான் அதை கட்டி எழுப்புறாங்க. இதெல்லாம் அவர் யோசனை பண்ணியிருப்பார். எல்லாம் செய்து ஒன்று கூட்டி ஜனங்களோடு கூட சேரும்போது வெறும் 52 நாட்களுக்குள்ளாக அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு வாசல்கள் போடப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப பாதுகாவல் உள்ளதாய் மாற்றினார்கள். நமக்கும் ரொம்ப ஒரு 22 நாள் தான் இருக்குது. ஆனால் அதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர சோதனை செய்தது போல சோதனை செய்து பார்வையிட்டு அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு ஆவியானுடைய பலத்தோடு கூட வாசல்களை மறுபடியுமாய் எடுப்பித்து கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வாசல் 3:1 ஆட்டு வாசல் என்று ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஆட்டு வாசல், இதை குறித்து சொல்லுகிறார்கள், எருசலேமுக்குள் ஆடு மாடுகளை கொண்டு வரும்படிக்கு இந்த வாசல்களை பயன்படுத்தினார்களாம். ஆடு மாடுகளை கொண்டு வருகிற வாசல்,
தேவாலயத்துக்கு ஆடு மாடுகள் கொண்டு வர இந்த வாசல்கள் பயன் வாசல் பயன்பட்டது. ஆடு மாடுகள் என்று சொன்ன உடனே நமக்கு தெரியும், ஆடு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஆடு. ஆண்டவர் இயேசு நமக்காக அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல, கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல போனார், நமக்காக பலியிடப்பட்டார், பாவ மன்னிப்பை நமக்காக ஏற்படுத்தி தந்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால், அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது. இதில் இருக்கிற எல்லாரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லையோ, அந்த ஆட்டுக்குட்டியானவராக நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது வாசல் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஆட்டு வாசல். அதற்குள்ளாக பிரவேசிக்கிற அனுபவம். இந்த ஆட்டு வாசல் ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நம் வாழ்க்கையின் ஆட்டு வாசல் என்ன இருக்குது? இடிப்பட்டதாக கிடக்கிறது. ஆடுகளை கொண்டு போக முடியவில்லை, பலிகளை கொண்டு போக முடியவில்லை, இடிப்பட்டு கிடக்கிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்றது ஒரு நாள் உண்மை, ஆனால் இன்றைக்கு அதனுடைய கனிகள் தொடரவில்லை. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், மனம் திரும்பினது உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கையில் முன்னாட்களில் செய்தவைகளில் ஒரு சிலவற்றை நான் மறுபடியும் செய்கிறேன். முன்னாட்களில் பேசியது போல ஒரு சில காரியங்களை இப்போதும் கூட நான் பேசி விடுகிறேன். எனக்கு இடிப்பட்டிருக்கிற அந்த வாசலை நான் சரிப்படுத்தணும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரோ என்று சொல்லி ஆவியானவரிடத்துல கேட்போம். இது மட்டுமல்ல, பலிகளை கொண்டு போவது உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகள், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள். அப்போ உதடுகளின் காளை, அன்றைக்கு ஒரு காளையை பலியிடுவதற்கு சமமாக ஆண்டவர் இப்போது ஒரு ஸ்தோத்திர பலியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஆயிரம் விலை மதிப்பு இல்லையா? ஒரு காளையருடைய விலை எவ்வளவு ஆயிரங்கள் இருக்கும்? அப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் மனப்பூர்வமாக தேவனுக்கு செலுத்தினோம் என்றால் அது எவ்வளவு விலையேற பெற்ற பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவ சமூகத்துக்கு நாம் கொண்டு போகும் படிக்கு நம்முடைய ஆட்டு வாசல் சரியாக இருக்கிறதா? ஸ்தோத்திர பலி செலுத்துறோமா? வருஷ இறுதிகள் வரும், இறுதி பகுதி வரும்போது எத்தனை பேருக்கு உள்ளம் மகிழுகிறது? என்ன பண்ணுறது, இந்த வருஷத்தில் இத்தனை தடவை நான் வியாதியில் படுத்து விட்டேன், என்னதான் வாழ்க்கையோ, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்களாம் சுகமாக இருக்கிறாங்க, நான் ஆண்டவருக்காக வாழுகிறேன், நான் இவ்வளோ பலவீனப்படுறேன்னு சில நினைப்பீங்க. நான் இப்படி விழுந்து எழும்பி அவயவெல்லாம் பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்குதே. இயேசுவை அறியாமல், இயேசுவை அறிந்தும் அவரை உண்மையாக ஆராதிக்காதவர்கள் கம்பீரமாக நடக்கிறாங்க. நான் விழுந்து என் எலும்பை ஓடிச்சு பார்த்து பார்த்து நடக்கிறனே அப்படி நினச்சி வருத்தப்படுறீங்களா? இல்லை இல்லை, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையில் மான் கால்களைப் போல உங்கள் கால்களை மாற்றி உங்களை பலப்படுத்துவார். எப்போ தெரியுமா? உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை கொடுக்கணும். அந்த விழுந்தப்ப என்னை மாண்டு போகாமல் காத்தீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த கஷ்டத்துலேயும் ஏதாவது ஒரு நன்மையை கண்டுபிடிக்கணுமா? இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது, இதை ஏதோ ஒரு நன்மையை கண்டுபிடிச்சி அதுக்காக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வந்தோடனே எவ்வளோ நிறைய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியுமோ, எவ்வளோ நிறைய கஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்களை கண்டுபிடிக்க முடியுமோ, அதை கண்டுபிடிச்சி வைக்கிறதுனால சாத்தான் சொல்லாமே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம், துதி செலுத்த மாட்டோம், முறுமுறுத்துடுறோம். அப்படித்தானே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆட்டு வாசல் பாழாய் கிடக்கிறதா? ஆட்டு வாசல் இடிப்பட்டு கிடக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளோ தோல்விகளை நம்ம சந்தித்திருக்கலாம், பலர் பார்க்கும்போது சில நிந்தைக்குரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்னை வைத்திருக்கிறேரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வந்து மட்டும் இல்லை, வீட்லையும் சொல்லணும், வெளியேறங்கி நடக்கும்போது சொல்லணும். உண்மையாகவே உங்கள் கடினமான பாதையிலே, உங்கள் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை, இல்லை ஒரு நிந்தையான அனுபவம், இல்லாமை, குறைவு, இழப்பு, எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து அதனூடாக வெளியே இறங்கி நடந்து போகும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், வருத்தமாக இருக்கும்.
அப்போ உங்க முகம் எப்படி இருக்கும்? நெகேமியாவுக்கு இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுதான் வெளியே தெரியும். அப்ப பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு இயேசுன்னு போனா, கோயில் கோயில்னு போனா, என் ஒரு கூட்டம் விடாம ஓடிட்டே இருந்தா, ஜபம் ஜபம்னு போனா, இன்னைக்கு எவ்வளவு துக்கமா இருக்கிற அந்த அக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் கூட தேவன் எனக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்க மாட்டாரா? அதை நம்ம தேடி பிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமக்கும் போதே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லையாம். என்ன சந்தோஷம் அவருக்கு! அவர் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறதுனால் அநேக பிள்ளைகளை அவர் மகிமைக்கு உட்படுத்த போகிறார், அநேக ரட்சிக்கப்பட போகிறார்களோ. வருங்காலத்தை குறித்த ஒரு சந்தோஷம் நமக்கும், வருங்காலத்தை குறித்த சந்தோஷம் நிறைய இருக்குது தெரியும். இருந்தா கூட சந்தோஷம் வர்றது கஷ்டமா இருக்குது. ஆனா இப்போ இருக்கிறதுல ஏதாவது ஒரு சந்தோஷத்தை தேடி பிடிக்கலாமே, கண்டுபிடிக்கலாமே. எங்கேயாவது ஆண்டவர் நன்மை செய்யாமலா இருக்கிறாரு? ஒண்ணுமே தெரியல, கண்ணு மறைச்சு போச்சுது அப்படின்னு சொன்னாலும், என்ன ஜீவனோட வச்சிருக்கீங்களே. சிலர் ஜீவனோட இருக்கிறதுக்கே முறுமுறுப்பவர்கள் உண்டு. இப்படி கஷ்டத்துல ஆண்டவர் என்ன நடத்துறதோட என்ன எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து ஒரு தன்னைத்தான் மாய்த்து கொள்ளுகிற தற்கொலைக்கு சமமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஜீவன் மேல் அதிகாரம் உள்ளவர்களை மனதில் நிந்திக்க வேண்டாம், அவரை குறித்து மனதில் துக்கப்படாதீர்கள். எந்த ஒரு பாதையில் நடத்தினாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவர் பிள்ளைகள் என்று ஏற்படுத்தப்பட்டபடியினால் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்றால், அவருக்கு சொந்தமானவர்கள் வாழ்வில் ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஒரு கண்ணீரின் பாதை இருக்கிறது என்றால், அது அவருடைய நாமத்துக்கு தான் மகிமையும், அது அவரை சார்ந்ததா இருக்கிறதே தவிர நமக்கு அல்ல. அந்த சுய எண்ணங்கள் வேண்டாம் நமக்கு. ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது நன்மையை கண்டுபிடிப்போம். உம்மை துதிப்பதற்கு எனக்கு ஒரு காரியம் வேணும் ஆண்டவரே, நான் தேடி பிடிக்கணும் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. கண்டுபிடிப்போம், சின்ன 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 காரியங்களை கண்டுபிடித்து கண்டுபிடித்து ஒவ்வொன்றாவும் ஒன்று ரெண்டுன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒன்று ரெண்டுன்னு துதிபலி செலுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் வரும். அப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்போ எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலே கடினமான பாதையிலும் துதிபலிகளை ஏறெடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அந்த வாசல் அந்த பாதை செவ்வைப்பட ஆரம்பிக்கும். தேவன் அங்கே இறங்கி வந்து எந்த விஷயத்திலே தலை குனிந்து வேதனையோட துக்கத்திலே கஷ்டத்திலே வியாதியிலே இருக்கிறீர்களோ உங்களை தூக்கி எடுத்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட கிரியை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஆட்டு வாசலை சீர்படுத்தி அதை சரிப்படுத்தி அதை எடுப்பித்து கட்டும்படி தேவன் விரும்புகிறார். துதி பலிகளை நாம் அவருக்காக செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறீர், மென்மேலும் நேசிக்கிறீர். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி ஸ்தோத்திர பலிகளை அவருக்கென்று ஏறெடுக்கும் போது நம்மை அவர் தூக்கி எடுக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய வாசல் சீர்படுகிறது, வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்தே அந்த காரியத்துக்காக ஆண்டவரோட பேச ஆரம்பித்து வாசலை எடுப்பித்து கட்டுவோம். அடுத்த வாசல் மூன்றாவது அதிகாரம் அதே மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம், மீன் வாசல். ஹல்லேலூயா, மீன் வாசல். அந்த மீன் வாசல் என்று சொல்லுவது அந்த பகுதியிலே மத்திய தரைக்கடல், கலிலேயா கடல் போன்றவற்றிலிருந்து மீன்களை பிடித்து எருசலேமுக்குள்ளாக கொண்டு வருகிற அந்த ஒரு வாசலாக இருக்கிறது. அந்த மீன் வாசல் இடிபட்டு கிடக்கிறது, அந்த வாசலை சீர்படுத்தி எடுப்பித்து கட்டுகிறார் நெகேமியா. ஆட்களை வைத்து அந்த பகுதியில் இருக்கிறவர்களே அதை செய்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மீன் வாசல் இதை காட்டுகிறது. மீன் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, ஆத்துமாக்கள். ஆண்டவர் இயேசு பேதுரு
அந்திரேயா ரெண்டு பேரும் வலைகளை அலசிக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். மீன் பிடித்து கொண்டிருந்த அவர்களிடத்தில் இயேசு சொன்ன, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நம் வாழ்க்கையிலும் கூட நம்மையும் ஒரு மீன் போல ஆண்டவர் கொண்டு வந்தார் சபைக்குள்ள. நம்மையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய மந்தையிலே சேர்த்து அவருடைய பராமரிப்பிலே வைத்து அழகாக வளர்த்தி வருகிறார். மட்டுமல்ல, நாமும் நம்மை போல, நாம் வெளியே கிடந்தது போல இன்னும் பலர் கிடக்கிறார்கள். அவர்களை கர்த்தருடைய மந்தைக்குள்ளே, கர்த்தருடைய சபைக்குள்ளே, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறவர். சிலர் ஒருவேளை ஏற்கனவே நல்ல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அனுபவத்திலே நீங்கள் வழக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் செய்யுங்கள். ஒருவேளை சோர்ந்து விட்டீர்களோ இந்த நாட்களிலே, உங்களுடைய சூழலின் நிமித்தம். முந்தின நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவருடைய ரட்சிப்பை அற்புதங்களை சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவில் கொண்டு வருவது சற்று எளிதாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் பலவிதமான சூழ்நிலைகள், மொத்தத்தில் சாத்தானுடைய ஒரு ஆக்கிரமிப்பு பிடி ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் நம்மை பார்க்கிலும் ரொம்ப அதிகமாக அவன் கரிசனையாய் செயல்படுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் என்று எண்ணி அவங்களையும் விடாமல் அவன் பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மையும் எப்படியாவது வஞ்சித்து விடலாமா, அவனுடைய பொய் போதகமாகிய தந்திரமான வாளினால தள்ளி விடலாமா என்று அவன் பல விதத்தில் முயற்சித்து கொண்டிருக்கும் போது, இந்த மீன்களை பிடிப்பது, பிடித்து கொண்டு வருவது என்பது சற்று ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் சில தேவ பிள்ளைகள் அந்த காரியத்தை கொஞ்சம் விட்டு விட்டார்கள். சரி, இனி நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டு மட்டும் இருப்போம், போய் மீன் பிடித்து கொண்டு வர வேண்டாம். அன்னைக்கு மீன் பிடிக்கிற வாசல் இடிக்கப்பட்ட போது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? பிடிக்கிறதுக்கே வெளியே போயிருக்க முடியாது நகரத்துக்குள்ள இருந்து, ஏன்னா இடிப்பட்டு கிடக்கிறது. இடிப்பாடுகளுக்குள்ள எப்படி போக முடியும்? போக முடியாது. கற்களும் மண்ணும் இன்னும் என்னெல்லாம் கிடந்ததோ தெரியல, அவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருந்த அந்த நிலைமை இப்போது குறைந்து விட்டதா? அதற்கு என்ன தடை வந்திருக்கிறது? எதை வைத்து தடை போட்டு கொண்டு இருக்கிறோம்? ஒரு சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம நடந்து போகாமல் இருந்தால், அந்த இடத்துல இல்லை அந்த அதில் உள்ள வேலைகளை செய்யவில்லை, இல்லை அந்த வாசல் திறக்கப்படாவிட்டு அங்கே என்ன வந்துடும், சிலந்தி வலை கட்டிவிடும். அப்படிதானே சில நேரத்தில் பார்த்தா காலையில் போயிட்டு இரவு வரும்போதே அதுக்குள்ளே சிலந்தி வலை கட்டிடுது. அது எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு கவனமாக, கண்ணோக்கமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அப்போது அந்த வேலை நடந்து விடுகிறது. அப்போ இந்த வாசல் சத்ருவால் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்றால் அதை சரி பண்ணும் வரைக்கும் அந்த காரியத்திலே செயல்பட முடியாது. இந்த நாட்களிலும் சத்ருவானவன் பல விதங்களிலே இந்த மீன் வாசலை இடித்து போட்டிருக்கிறான். அன்று அந்த நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்பில் இடிக்கப்பட்டது, இன்றைக்கு சத்ருவின் படையெடுப்பினால் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, சத்ரு பயங்கரமாய் தன்னுடைய தந்திரமான ஆலோசனைகள் மூலமாக, பொய் போதகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை பற்றியும், ஆண்டவர் இயேசுவின் ஜனங்களை பற்றியும், அவருடைய ஆலயங்களை பற்றியும் தவறான பொய் தகவல்களை பரப்புகிறதுனால் அந்த சுவிசேஷத்தின் வாசல், அந்த மீன் வாசல், அதனுடைய அந்த நிலைமை பாழாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவஜனமாகிய நாம் அதில் கரிசனை கொள்ள வேண்டுமே. பாழாய் போயிட்டு இனி ஆண்டவர் சீக்கிரம் வருவார், நம்ம அங்கே தான் போகிறதுக்கு ஆயத்தமாகணும் அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கலாமா? அப்படி மட்டும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் மறுபடி செயல்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு வந்து அவர் ஜனத்தை அழைத்து சென்று போகும் வரைக்கும் ஆத்துமாதாயம் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் பிரியமாயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த சித்தத்தை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அந்த வாசல்கள் இடிப்பட்டு கிடக்கிறது, சரி பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவாராக. நம்முடைய ஜபத்தின் மூலமாகவும் அநேகருக்கு, ஒருவேளை பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி பண்ண முடியாவிட்டாலும், அநேகரை அழைத்து பண்ண முடியாவிட்டாலும், ஒருத்தருக்கொருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லலாமே, ஒருவருக்கொருவர் இயேசுவை குறித்து சொல்லலாமே, ஒரு நபருக்கு சொல்லலாமே, ஒரு சிலரை உங்கள் வீடுகளில் அழைத்து ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லலாம், நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லலாமே, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவித்து
இயேசுவின் நற்செய்தி அவர்கள் இருதயங்களிலே வைத்து அந்த வாசலை மறுபடியுமாக நாம் எடுப்பித்து கட்டுவோம். ஹல்லேலூயா. வேறு ஏதாவது சோர்வுகளின் நிமித்தம் விட்டுவிட்டீர்களா? வாசலடிப்பட்டு கிடக்கிறதா? இனி சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் நான் போக போறதில்லை. இனியெல்லாம் நான் நற்செய்தி சொல்ல போகிறது இல்லை. இனியெல்லாம் நான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறது இல்லை. ஒரு சிலரெல்லாம் கொண்டு வரேன், ஆனால் அவர்கள் நிற்க மாட்டேங்கிறார்களே, கிறிஸ்துவில் நிலை பெறவில்லையே. அப்போ அது ஒரு சோர்வு. சோர்வினால் இடிபட்டு கிடக்கிறதா? சிலர் சில வேளை பயத்தினால் இடிபட்டு கிடக்கலாம். எதனால் இடிபட்டு கிடக்கிறதோ, சத்துரு எந்த தந்திரத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த மீன் வாசலை இடித்து போட்டிருக்கிறானோ அதை கண்டறிய வேண்டும். நெகேமியாவின் நகர சோதனை இன்றைக்கே செய்ய ஆரம்பியுங்கள். எதனால் விட்டுவிட்டீர்கள்? எதனால் விட்டுவிட்டீர்கள்? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சம்பவத்தை ஆண்டவர் நினைப்பூட்டி தருவார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் நினைப்பூட்டி தருவார். உடனே அதை வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நாளைக்கே அந்த வேலையை மறுபடி ஆரம்பிக்கணும். அப்போதான் வாசல் மறுபடி எடுப்பித்து கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பழைய வாசல் என்று ஒன்று இருக்கிறது. எல்லா வாசல்களும் சொன்னாலும் ஒரு சில வாசல்களை மட்டும் நமக்காக்கி கொண்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மூன்றாவது பழைய வாசல். அந்த வாசலை குறித்து அது ஒரு பட்டணத்து வாசல் இல்லை ஒலிமுக வாசல் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாசல் என்று சொல்லுகிறார்கள். அதிலே முக்கியமாக அந்த ஒலிமுக வாசலில் கூட்டம் கூடுவார்கள். ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு காரியம் நடக்கும். நம்ம ரூத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், அந்த போவாஸ் அவர்களெல்லாம் கூடி அந்த இடத்துல தான் ரூத்தினுடைய அந்த விவாகத்தின் காரியம் நிறைவேறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த பழைய வாசல். அந்த வாசல் சீர்பட்டு எழும்புகிறது. நம் வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், முடிவுக்கு வராத பிரச்சனை, சில நேரம் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். அப்படி இல்லை, அந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்மால் அதற்காக என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த காரியங்களை செய்யணும். மட்டுமல்ல, நமக்கும் பிரச்சனை மட்டுமில்லை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். உங்களால் ஆன மட்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ, உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறதோ, அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஜெபத்தோடு கூட இன்னும் சகோதரருக்குள் இருக்கிற குறைபாடுகள் மன தாங்கல்களை அகற்றி சமாதானப்படுத்த வேண்டும். அந்த வாசலும் புதுப்பிக்கப்படுவதாக. அடுத்ததாக பள்ளத்தாக்கின் வாசல், 3:13. பழைய வாசல் 3:6 வசனத்தில் இருக்கிறது. 3:13 பள்ளத்தாக்கின் வாசல். இந்த பள்ளத்தாக்கு என்பது அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, இன்னொன்று பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போதே நமக்கு ஒரு தாழ்மையின் அனுபவம், ஒரு தாழ்வான அனுபவம், ஒரு குறைவுபட்ட அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து செல்லுகிற காரியங்களை நமக்கு காட்டுகிறது. தாழ்மையின் அனுபவங்கள், பள்ளத்தாக்கு நிலைமைகள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கு போன்ற வியாதியின் அனுபவமாக இருக்கலாம், சில இழப்பின் சூழ்நிலைகளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம். இந்த பள்ளத்தாக்கின் நாட்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே பள்ளத்தாக்குகள், சோர்வான சூழ்நிலைகள், தாழ்வான சூழ்நிலைகள், தாழ்மைப்பட வேண்டிய இல்லை தாழ்த்தப்படுகிற நிலைமைகள், சோதனைக்குட்படுகிற சூழ்நிலைகள், பல நிலைமைகள் வரும்போது அந்த நிலைமையிலே ஆண்டவருடைய கரத்தை பிடித்து ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அவருடைய நிழலிலே அவரோடு கூட பொறுமையாய் நடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடக்க வேண்டாம், இல்லை நம்ம அதெல்லாம் அது எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிடலாம் என்றால் வேதத்தில் ஆண்டவர் அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கவே மாட்டார். 23 சங்கீதத்திலே நாம் அதை படிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ அங்கேயும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள். இந்த வருஷத்திலே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மைப்படுகிற உங்கள் குடும்பத்தினரால் இருக்கலாம், மற்றவர்களால் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களால் இருக்கலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், பெற்றோரால் இருக்கலாம், யாராலேயோ வார்த்தையினாலோ செயல்களினாலோ தாழ்மைப்படுத்தப்பட்டீர்களா, சிறுமைப்படுத்தப்பட்டீர்களா? என்னை இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்களே, என்னை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசிட்டாங்களே, இவ்வளோ என்னை மோசமாக பேசிட்டாளே, இப்படி என்னை மோசமாக நடத்திட்டாளே, அவள் வீட்டு வாசலில் நான் போனேன், இல்லை ஒரு திருமண வீட்டிற்கா ஏதோ ஒரு இடத்துல நான் போனேன்,
என்னை இப்படி ஒரு வெட்கப்படுகிற விதத்தில் என்னை நடத்தி விட்டார்களே, அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்தீர்களா இந்த வருஷத்தில், அதை குறித்து எவ்வளோ வேதனையோடு இருக்கிறீர்கள், இல்லை மற்றவர்கள் முன்பாக உங்கள் மதிப்பை கெடுக்கிற வகையில் யாராவது பேசிவிட்டார்களா, அது நிமித்தம் மனவேதனையோடு இருக்கிறீங்களா? பள்ளத்தாக்கான அனுபவங்களை கடந்து செல்லும் போதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ஆனால் அதை உடைத்து விடவோ உதறி தள்ளிவிடவோ நாம் ஒரு நாள் செய்யக்கூடாது. அதற்காக சண்டை போடவோ அதற்காக ஏதாவது கேட்கவோ தேவையில்லை. கர்த்தர் நடத்துகிற பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தான் சொல்றார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ தாழ்வில், இப்போ உயர்வில் கர்த்தர் கொண்டு வருவார். எப்போ கொண்டு வருவார்? அந்த தாழ்வில் நடந்து செல்லும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கான அனுபவங்களை கடந்து சென்றவர்கள் பயப்படாதிருங்கள். அது நிமித்தமுடைய நல்ல உங்களுடைய நல்ல காரியங்களை உடைத்து போட்டு விடாதிருங்கள். இல்லை அதை குறித்து ஒரு குறைவாக அதை ஏதோ ஒன்று என்று நினைக்காதீர்கள். அந்த பள்ளத்தாக்கான அனுபவங்களையும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து தான் நடத்தி இருக்கிறார். அந்த தாழ்வின் பள்ளத்தாக்கிலும் நடந்த காரியங்களில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற நல்ல சுபாவ மாற்றங்கள், நீங்கள் கொள்ள வேண்டியவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அந்த வாசலை நன்றாக கட்டி எழுப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது வாசல் குப்பை மேட்டு வாசல். 3:14 நெகேமியா 3:14 குப்பை மேட்டு வாசல் என்று சொல்லி இருக்கிறது. இந்த குப்பை மேட்டு வாசல், அது வந்து இன்னொன் பள்ளத்தாக்கிலே கொண்டு குப்பையை கொட்டுவாங்களாம். அந்த எருசலேம் நகரத்தில் உள்ள குப்பைகளை எல்லாம் அந்த இன்னொன் பள்ளத்தாக்கிலே கொண்டு கொட்டுவார்கள். அதற்காக இந்த வாசல் வழியாக நகரத்திலே, அப்படின்னா வீடுகளில் இருக்கிற குப்பை, நகரத்தில் கிடக்கிற குப்பை, எல்லா குப்பையும் கொண்டு கொட்டுவாங்க. நமக்கு இங்கே ஒரு குப்பை கொட்டுற இடம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல நேராக போகும்போது இந்த பத்மநாபபுரம் தாண்டினோடனே அங்கே இருக்குது, அதில் போட்டு எரிப்பாங்க. அது பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கான இடம், அங்கே போய் கொட்டி அதுக்கப்புறம் அதை இது பண்ணுவாங்களா இருக்கும். அப்போது நகரத்தில் வருகிற குப்பை வராத இடமே கிடையாது இல்லையா? யார் ஆள் இருக்குதோ இல்லையா, ஆள் இல்லாட்டா வலை தூசியோ ரோட்டு ஏதோ தூசி வரும். ஆட்கள் குடியிருந்தால் இன்னும் நிறைய குப்பைகள் வரும். ஃபுட், சாப்பாட்டில் உள்ள வேஸ்ட் வரும், நம்ம பரிமாறுற ஒவ்வொரு காரியங்களில் உள்ள வேஸ்ட் வரும், பேப்பர் வேஸ்ட் வரும், நிறைய வேஸ்ட் வரும். அப்போ வருகிற அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போடுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு போகிற அந்த வாசல், குப்பை மேட்டு வாசல் இடிபட்டு கிடக்கிறது, இடிபட்டு கிடந்தது அன்று எருசலேமிலே. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்மை சுத்திகரிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் குப்பை வருதா? நிறைய குப்பை வரும், ஒவ்வொரு நாளும் வரும். ஒரு வேளை ஒவ்வொரு நாளும் நிறையா வராட்டாலும் ரெண்டு நாள் க்ளீன் பண்ணாட்டா என்ன வந்துடும் வீட்டில் வருதே. வீடு நம்முடைய வாழ்க்கைக்கு சமமாக தான் இருக்குது. நம்முடைய வீட்டை நம்ம எப்படி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்கிறதுல உற்சாகமாக இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் எங்கெங்கே இருக்கிற தூசிகள் குப்பைகளெல்லாம் எடுக்கிறதுல நம்ம உற்சாகப்படுறோம். சாதாரணமாக அனுதினமும் வீடு நம்ம கூட்டுறோம். ஒரு சில நாட்கள் விசேஷமாக நல்லா வலையெல்லாம் அடித்து கொஞ்சம் எல்லாம் துடைத்து எடுத்து க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். இன்னும் ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்துக்கு ஒருக்காலாவது எல்லா ஷெல்ஃபு, துணி வைக்கிற ஷெல்ஃப் ஆனாலும், புக் வைக்கிற ஷெல்ஃப் ஆனாலும், மசாலா பொருட்கள் வைக்கிற ஷெல்ஃப் ஆனாலும், எதுவானாலும் எல்லாவற்றையும் கொஞ்சம் இறக்கி வைத்து அந்த பொருட்களெல்லாம் துடைத்து, சரிதானே, அந்த இடத்தெல்லாம் நன்றாக துடைத்து அந்த பேப்பராக அதில் என்ன போட்டிருக்கிறோமோ ஷீட்ஸ் எல்லாம் நீட்டாக மாற்றி கழுகி எடுத்து எவ்வளோ சுத்திகரிப்பு வேலைகள் செய்கிறோம். அப்போது அதில் வர்றதெல்லாம் வேஸ்டெல்லாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு கூடையில் வைத்து இப்போலாம் நமக்கு இதிலேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வண்டியில், அதில் போட்டு விட்டுறோம். இதை கொண்டு அவங்க ஒரு இடத்துல கொட்டுறாங்க. இதே போல தான் அந்த நகரத்திலும் செய்யப்பட்டது. அந்த குப்பை மேட்டு வாசல் இடிக்கப்பட்டது. நமக்கு கூட குப்பை எடுக்கிறவங்க ரெண்டு நாள் வராட்டா என்ன ஆகும்? நம்ம அதில் குப்பையை வச்சா ஒரு ராத்திரிக்குள்ளே நாய் எல்லாத்தையும் பிச்சு இழுத்து போட்டு திருப்பி ரோடு எல்லாம், ரோடு வீடு எல்லாம் குப்பை வந்துடும். அப்போ அந்த குப்பையை கொண்டு கொட்ட வேண்டிய அதை நூடாய் அந்த வாசல் வழியே கொண்டு போனோம், அந்த வாசலே இடிக்கப்பட்டு விட்டதென்றால் அந்த குப்பை எங்கே இருக்கும்? அந்த காம்பவுண்டுக்கு உள்ள எங்கேயோ, அது காம்பவுண்டே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வச்சு 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 எல்லா இடம் குப்பையாக இருக்கும். அப்போ குப்பை மேட்டு வாசல் இடிக்கப்பட்டதென்றால் எவ்வளோ ஒரு பரிதாபம்.
எவ்வளவுதான் சுத்திகரித்தாலும் சுத்திகரிப்பு முழுமை பெறுவது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பகுதியிலும் அப்படித்தான். சில நேரங்களில் ராத்திரி நேரம் உட்கார்ந்து ரொம்ப சுத்திகரிக்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளவோ தீர்மானத்தோடு இருக்கிறேன், இந்த வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதில், ஆனால் நான் இன்னைக்கு பகலில் பேசிட்டேன் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நம்மை சுத்திகரிப்புக்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அதை சுத்தமாக்கி நல்லா அமைதியாக தூங்கிடுறோம். அடுத்த நாள் திரும்ப 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 நமக்கு ஒருவேளை அடுத்த நாளே வருது பிரச்சனை, இல்லைனா ரெண்டு நாள் தாண்டி இந்த வாயின் வார்த்தை மட்டும் இல்லை பல விஷயங்களில் வந்து விடுகிறது. அப்போ அந்த நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா தான் அதை செய்யக்கூடாதுன்னு உறுதிப்படுறேன், ஆனால் என்னால் முடியலையே, மறுபடி எனக்கு வருதே அப்படின்னா, நம் வாழ்க்கையில் அந்த குப்பை மேட்டு வாசல் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. குப்பைகளை வெளியே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. ஒரு நேரம் அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வெளியே கொண்டு போட்டால் தானே அதுக்கப்புறம் இங்கே உள்ள சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா மறுபடி குப்பையாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று குப்பை மேட்டு வாசல் யாருடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றோம், உண்மைதான், மீட்பை பெற்றோம், பரிசுத்தமாக்கினார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறாரா? அவர்தான் நம்மை இன்னும் 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 பரிசுத்தமாக்குகிறவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த உணர்வு நமக்குள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறோமா? வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, அது சுத்தப்படுத்துகிறது. இவைகள் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் ஒரு பலனை தருகிறார். அதுதான் அந்த வாசல் பலப்படுகிற அனுபவம். ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய தைரியத்தையும் பலனை தருகிறார். அந்த தீர்மானம் நம்மளோட சொந்த தீர்மானம் அல்ல, அந்த பிரதிஷ்டை நம்முடைய சொந்த பிரதிஷ்டை இல்லை. இனிய வாய் இந்த வார்த்தையை பேசாது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஒரு தீர்மானம், அந்த தீர்மானம் சுயமுயற்சி இல்லை, வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வில் பவரில் உள்ள தீர்மானம் அல்ல, அது வந்து கர்த்த தருகிற பலன், ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய பவர். அப்போ அதில் அதை சார்ந்து நம்ம எடுக்கும்போது அந்த வாசல் பலமாக இருக்குது. குப்பை மேட்டு வாசல் இடியாது. ஒரு குப்பையை நம்ம க்ளீன் ஒரு இடத்த க்ளீன் பண்ணோன்னா அதில் வர்ற வேஸ்டெல்லாம் வெளியே போய் தான் ஆகும். ஆவியானுடைய பலத்தினால் அதை நம்ம வெளியே ஏற்றுவோம். பரிசுத்தாவின் வல்லமையினால் அதை அப்படியே அந்த அப்படி சக் பண்ணி எடுத்து வெளியே போட்ட மாதிரி ஆவியானவர் அப்படியே எடுத்து வெளியே போட்டுருவார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அது மறுபடி நாம் எடுக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாவல் உண்டு, அரண் உண்டு, மதில் உண்டு, வாசல் உண்டு, தாழ்பால் உண்டு, பூட்டு உண்டு, அந்த கதவு உண்டு, எல்லாமே உண்டு. அப்போ ஈஸியாக மறுபடி அந்த குப்பை நமக்குள்ள வராது. ஆவியானுடைய பலத்தினால தீர்மானங்கள் எடுக்கணும். சும்மா எனக்கு ஆவியானவர் கிருபை செய்வார், ஆவியானவர் உதவி செய்யட்டும், நானும் தான் விரும்புகிறேன், அப்படி அசால்ட்டாக இருந்தோன்னா ஜெயம் பெறவே முடியாது. குப்பைகள் நம்ம வாழ்க்கையில் தான் கிடக்கும். ஒருவேளை சுத்தம் பண்ணி அங்கே தூக்கி வைக்கலாம், அது மறுபடி காற்றடித்த உடனே உள்ளுக்குள்ள வந்து நமக்குள் கிரியே செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குப்பை மேட்டு வாசல் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படுவதாக. யாருடைய வாழ்க்கைகள் அப்படி மறுபடி அதில் பாவத்துக்குள்ளாய் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் உறுதியாக நிற்க முடியவில்லை? பரிசுத்தாவியானுடைய பலத்திலே வசனத்துக்கு உள்ளாக உங்களை காத்து கொண்டு வெற்றியுள்ள ஜீவியம் செய்வோம். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அடுத்து ஆறாவதாக ஊருணி வாசல். 3:15 சீலோவாம் குளத்துக்கு அருகில் இருக்கிற அந்த வாசல், அது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஜீவ தண்ணீர் ஊற்று. ஹாலல்லூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் இருக்கிறார்? ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நித்திய ஜீவகாலமாய் ஒருகிற நீரூற்றாய் இருக்கிறார். யோவான் 7:38 படிக்கிறோம், பரிசுத்த ஆவி அது ஜீவ நதியாய் ஓடுமா. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ நதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்ன பண்ணுவாரா? நதியாக ஓடுவார். ஹாலல்லூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை நமக்குள் வைத்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை காண முடிகிறதா? ஊருணி வாசல், ஊற்று வாசல் அடைப்பட்டு கிடக்கிறதா? இடிப்பட்டு கிடக்கிறதா? பாழாக்கப்பட்டு கிடக்கிறதா? ஒருவேளை பரிசுத்தாவியை பற்றி நீண்ட காலம் ஆயிருக்கலாம். அன்று பேசின 2-3 அந்நிய பாஷ வார்த்தைகளை தான் இன்றும் பேசி கொண்டு இருக்கிறோமா? இல்லை புதிய பாஷைகளை பெற்றிருக்கிறோமா? இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஊருணி வாசல் உடஞ்சி கிடக்குதா, இடிஞ்சு கிடக்குதா, நல்லா இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா
என் வாசல்கள் புதுப்பிக்கப்படணும். அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஊருணி வாசலை புதுப்பிங்க. எனக்கு நல்ல புதிய பாஷைகள் தரணும். அதை வியாக்கியான பண்ணணும். அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளாக வியாக்கியான வார்த்தைகளை ஆவியானவர் தருவார். ஹாலல்லூயா. புதிய 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 கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியினால் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறார். இதெல்லாம் ஆவியானுடைய கிரியைகள். அந்த கிரியைகள் வெளிப்பட்டதுன்னா பாக்கியவான்கள். ஏனென்றால் ஊருணி வாசல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை என்றால் மறுபடி கட்டி எழுப்பப்பட ஆவியானுடைய பாதத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அடுத்தது தண்ணீர் வாசலை பார்க்கிறோம். 3:26 தண்ணீர். ஊருணி ஊற்று வந்து பரிசுத்த ஆவியானவரை சொன்னால் தண்ணீர் என்று சொல்லும்போது வசனம். எபேசியர் எழுதின நிருபம் 5:26 படிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்துவதற்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். அப்ப திருவசனமாகிய அந்த தண்ணீர், தண்ணீர் வாசல், தண்ணீர் வாசல். அது ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற வாசல், ஊருணிக்கு பக்கத்தில் இருக்கிற வாசல். அங்கே தண்ணீர் மிகுதியா இருக்கிறது, தண்ணீர் மிகுதியா இருக்கிறது. இதே நெகேமியா 8:1-3 படிக்கிறோம். அந்த தண்ணீர் வாசல் முன்பாக ஜனங்கள் கூடும் போது எஸ்ரா வேத வசனங்களை அழகாக எடுத்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தண்ணீர் வாசலில் அப்ப இந்த தண்ணீர் வசனத்துக்கு சொல்லுது. ஒரு நாள்ல நம்ம எத்தனை முறை தண்ணீர் குடிக்கிறோம்? நமக்கு மழை நேரமானாலும் குடிக்காம இருக்கும்னு சொல்ல முடியாது, எப்படியும் கொஞ்சமாவது குடிப்போம். வெயில் நேரம் என்றால் அதிகமாக குடிப்போம். தண்ணீர் குடிக்கிறோமோ இல்லையோ குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குறைந்தபட்சம் 2 லிட்டராவது தண்ணி குடிக்கணுமா டெய்லி? அப்ப தண்ணீரை நாம் அப்படி இந்த சரீரத்துக்காக குடிக்க வேண்டும் என்றால் வசனமாகிய தண்ணீரை எவ்வளவு வாஞ்சியோடு நாம் பருக வேண்டியது தேவையா இருக்கிறது. ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. தண்ணி குடிக்கிற மாதிரி வசனத்தை நல்லா வாசிக்கணும், வசனத்தை உட்கொள்ளணும், வசனத்தை குடிக்கணும், சாப்பிடணும், அதுவும் வசனத்தை புசிக்கவும் வேண்டும். மிக முக்கியமாக இந்த பகுதியில் நம்ம படிக்கிறது தண்ணீரை போல, தண்ணீரை போல வாஞ்சி அத்தாகம் உள்ளவர்களாய் வசனத்தை படிக்கணும். படிக்க வேண்டுமே என்று இல்லை, எங்கள் அம்மா கேட்பாங்களே, அப்பா கேட்பாங்களே, இல்லை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, தினமும் கொஞ்சம் வசனம் வாசிக்கட்டா எப்படி, அப்படி நினைத்து வசனம் வாசிப்பதல்ல. தண்ணீரை போல தாகம், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் குடிக்கணும், எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு அது நல்லது, நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நமக்காக நாம் வசனத்தை மிக வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தண்ணீர் வாசல் வாழ்க்கையில் எடுப்பித்து கட்டப்படட்டும். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தீர்மானம் எடுத்த அளவுக்கு வேத வசனத்தை தண்ணீரை போல பருக முடியவில்லையா? அது வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லையா? ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ராத்திரியே இன்னைக்கே கேளுங்க. பகலில் நேரம் இல்லாட்டா இரவு நேரத்தில் நெகேமியாவை போல சோதனை இடும்போது ஆண்டவர் காட்டி தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பலனை பெற்று இன்றைக்கே ஆரம்பிச்சிடணும். புது வருஷத்தில் ஆரம்பிப்போன்னு பார்க்கக்கூடாது. இன்றைக்கே மறுபடி ஆரம்பித்து விட்டதிலிருந்து கூட தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆவியான ஒரு கிருபை தந்து இந்த வருஷத்தில் நீங்கள் நினைத்ததை வாசித்து முடிக்க கிருபை தருவார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. தண்ணீர் வாசல் கட்டி எழுப்பப்படுவதாக. அடுத்ததாக 8வது ஒரு குதிரை வாசல். 3:28 படிக்கிறோம். குதிரை வாசல். இந்த குதிரை வாசலில் இது வந்து யுத்தத்திற்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துகிற, இன்னொன்று குதிரைகளை வைக்கிற அந்த ஒரு இடம், அதனுடைய அந்த லாடம் அங்கே இருந்ததுனால அந்த வாசலுக்கு குதிரை வாசல் என்று பெயர் தரப்பட்டது. நமக்கு தெரியும் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். குதிரை என்று சொல்லும்போது நிறைய விஷயம் இருந்தாலும் யுத்தம், யுத்தம், யுத்தம். யுத்தம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சாதாரண வாழ்க்கையில யுத்தம் உண்டு. எல்லாம் மனுஷராக பிறந்தாச்சுன்னா யுத்தம் உண்டு. எல்லாருக்கும் துப்பாக்கி எடுத்து தான், பட்டயத்தை எடுத்து தான் யுத்தம் பண்ணணும்னு இல்லை. டெய்லி டெய்லி பல விதத்தில் யுத்தத்தை நம்ம சந்திக்க தான் செய்கிறோம். மனதின் சிந்தனையின் போராட்ட யுத்தம் முதற்கொண்டு வாழ்க்கையின் வார்த்தை
சிலருக்கு கையினால் பல விதங்களில் யுத்தங்களை சந்திக்க வேண்டியது நேரிடுகிறது. அப்ப இந்த யுத்தங்களை சந்திப்பதற்கு தயாராக்கப்படுகிற இடம் இந்த குதிரை வாசல். இது இடிபட்டு கிடக்கிறது. அப்போ குதிரை வாசல் இடிபட்டு கிடக்கிறது என்றால் யுத்தம் வரும்போது எப்படி குதிரை வெளியே செல்ல முடியும்? யுத்தம் வரும்போது எப்படி யுத்தத்தை சந்திக்க முடியும்? யுத்தத்தை சந்திக்க முடியாது, ஆயத்தப்படவும் முடியாது, சந்திக்கவும் முடியாது. இன்று பல நேரங்களிலே சில யுத்தங்களை சரியான வகையிலே சந்திக்க முடியாததினால் நாம் தோல்வியடைந்தவர்களாக இருப்பதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் படிக்கிறோம் எபேசியரில், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது வந்து துறைத்தனங்களோடு பிசாசின் கிரியைகளோடு தான் நமக்கு யுத்தம். பல நேரங்களில் வார்த்தைகளை பேசி யுத்தம் பண்ணுகிற மனுஷரையும் செயல்களை செய்கிற இல்லை தந்திரமான செயல்களை செய்கிற நம்முடைய முன்னேற்றங்களை தடுக்கிற ஜனங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையுமே பார்த்து பார்த்து அவர்களுடைய செயல்களை பார்த்து இவன் எனக்கு விரோதி, அவள் எனக்கு விரோதி, அவன் அப்படி செஞ்சிட்டா, இவா எப்படி பண்ணிட்டா என்றே நினைத்து நினைத்து சொல்லி சொல்லி மனுஷரையே உங்கள் யுத்தத்தின் லக்காக வைக்கும் போது பல நேரங்களில் தோல்வியையும் தழுவ வேண்டியது வருகிறது. இன்னும் பரிதாபம் என்னவென்றால் யுத்தத்தை சந்திக்க முடியாமல் போகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்க, இந்த வருஷத்துல எதெல்லாம் அப்படி சந்திச்சீங்களோ ஒருவேளை தோல்வி தழுவி விட்டால் கூட ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் புரியாம இந்த மாதிரி நடந்து கொண்டேன், என்ன தெரியாம நான் பேசிட்டேன், ஆனா இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் குதிரை யுத்த நாளுக்குன்னு நான் ஆயத்தப்படுத்தோப்பா, என்ன நான் உங்கள்கிட்ட தருகிறேன், உங்க பட்டறையில வைத்து உங்க ஆயுத சாலையில வைத்து என்ன நீங்க இன்னும் பழக்கப்படுத்துங்க, என்ன அதற்கென்று என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார் அல்லவா. அப்ப என்ன நீங்க படிப்பீங்க ஆண்டவரே, என்ன நீங்க ஆயத்தப்படுத்துங்க, குதிரை வாசல் மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக. இன்னும் ஒன்பதாவதாக கிழக்கு வாசல். அந்த கிழக்கு வாசல் ஒலிவமலையின் பக்கத்தில் இருக்கிறது. அந்த கிழக்கே தான் ஒலிவமலை என்று சொல்லும்போது சகரியா 14:4 நாம் படிக்கிறோம், அந்த ஒலிவ மலையிலே இயேசு அந்த இரண்டாம் வருகையிலே வந்து இறங்குவார். அப்படி இயேசுவினுடைய வருகையை குறித்த ஒரு எண்ணம், வரவை குறித்து அவர் வருவார் 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 நிறைய காலங்கள் கேட்டுட்டோம், ஆனால் இப்போ மறுபடி சீக்கிரம் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும், வருகை குறித்த எண்ணம். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி நாமளும் இன்னும் வரலையே அப்படின்னு நினைத்து இருந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக வருகை குறித்த அந்த கிழக்கு வாசல் திறக்கப்படட்டும், அது வந்து கட்டப்படட்டும், மறுபடி கட்டி எழுப்பப்படட்டும். அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வை தருவாராக. ஆவியானுடைய உணர்வுக்கு அப்படியே நம்ம இருக்கணும். அப்போ சமைத்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் ஒரு பொருட்கள் வாங்கினாலும் யாத்திரை செய்தாலும் எந்த நேரத்திலும் ஆவியானுடைய அந்த எண்ணம் நமக்குள்ள இயேசுவின் வருகை வருகை சமீபம் வருகை சமீபம் என்று உணர்த்தி கொண்டே இருக்கும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ முடியும். கடைசியா ஒரு வாசல் மிப்காத் வாசல் என்று 3:31 சொல்லப்பட்டிருக்கு. மிப்காத் வாசல், இந்த மிப்காட் என்றால் எப்ரே என்ற எப்ரேய பதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கணக்கெடுப்பு நியாய தீர்ப்பு என்ற அர்த்தமாம். இது ஒரு எப்ரேய பதம், மிப்காட் என்பது எப்ரேய பதம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கணக்கெடுப்பு அல்லது நியாய தீர்ப்பு. நமக்கு இது சொல்லும் போதே தெரியும் இந்த உலகத்திலும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு இப்ப என்ன வருத்தம் அப்படின்னா முந்தி காலத்துலலாம் யாராவது ஒரு தப்பு பண்ணா உடனே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனா இப்ப அது கிடைக்கிறதே இல்லை. இது நிறைய பேருக்கு பாவம் தொடர்ந்து பிடித்துக்கிட்டே இருக்குது. சிலருடைய பாவம் வந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவர் கட்டி வச்சிருப்பாரா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நியாய தீர்ப்பு என்று ஒன்று கட்டாயமாக உண்டு. தேவ பிள்ளைகளும் அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் தானே நியாய தீர்ப்பார் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு நேரமும் செய்கிற இந்த கிரியைக்கு நியாய தீர்ப்பு பலன் உண்டு, தக்க பலன் உண்டு. நான் கணக்கு ஒப்புவிக்கணும், என்கிட்ட ஒரு பொருள் தந்தால், ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், ஒரு வேலையை தந்திருக்கிறார், எனக்கு ஒரு ஊழியத்தின் பொறுப்பை தந்திருக்கிறார், எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரோ அதை குறித்து நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் நான் அதற்கு ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும் என்று உணர்த்துகிற வாசல் தான் இந்த வாசல். அந்த உணர்வு நமக்கு மறுபடி வரட்டும். மட்டுமல்ல நித்தியமான ஒரு நியாய தீர்ப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு 10 வாசல்களில் ஒரு சிலவற்றை கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்த்தோம். நம் வாழ்க்கையில் எந்த வாசல் இடிபட்டு கிடக்கிறது, எங்கே நாம் அதை மறுபடி எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கிறதை சற்று தியானிப்போமா? ஜப நிலைமையில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே நாம் சிந்திப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாசல், வாசல், எருசலேம் நகரத்தின் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு போயிற்று. சாத்தானுடைய அக்னி அஸ்திரங்களுக்கு இலக்காக மாறி இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நம் வாழ்க்கையில் எது இடிக்கப்பட்டு இருக்கிறது? ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. நகர சோதனை செய்யும்படி ஆவியானவர் விரும்புகிறார். மனசு அப்படியே வாழ்க்கையில் சுற்றி விடுங்க. குடும்பத்தில் அப்படியே யோசிச்சு பாருங்க, எங்கே இடிப்பட்டு கிடக்கிறது, எங்கே இடிப்பட்டு கிடக்கிறது? ஹாலல்லூயா. ரட்சிப்பின் வாசல் இடிக்கப்பட்டு விட்டதா? அந்த பரிதாபம் வேண்டாமே, வேண்டாமே. மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனியை நான் மறுபடி கொடுப்பேன் ஆண்டவரே, மறுபடி நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. உங்களுக்காக, உங்களுக்காக நான் மறுபடி வாழ்வேன் ஆண்டவரே. ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. கர்த்தருக்கு பலிகளை கொண்டு போகிற அந்த வாசல் இடிப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா என்னை மன்னியும், மன்னியும். என் வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலான நன்மைகளை மறந்து என் வாழ்க்கையில் குறைவுகளும் தவறுகளும் இழப்புகளுமே என் கண்களை மறைத்து விட்டதால் உமை துதிக்க மறந்து போனேன் அப்பா, உமை முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டேன் அப்பா. ஒருவேளை வாயினால் சொல்லாவிட்டாலும் மனதில் நான் அதை நினைத்து விட்டேன் அப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை முறுமுறுக்கலை, நான் இது பண்ணலை, ஆனால் உங்களை துதிக்கலை, உங்களை நான் துதிக்கலை. துதிக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன நினச்சி நான் ஸ்தோத்திரம் பண்ண, எதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று கூட நினைத்திருக்கிறீர்களா? அதை சொல்லுங்க. அப்படி ஆண்டவட்ட, அப்பா என்னை மன்னிங்கப்பா, எனக்கு நீர் எந்த நன்மையுமே செய்யவில்லை என்று எனக்கு தோன்றினாலும் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்த பெரிய நன்மை எனக்கு செஞ்சீங்கப்பா. ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நரக அக்கினிக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே சுவாசிக்கிறவளா என்னை வைத்திருக்கிறீரே அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்துக்கு நான் பலவீனமாக இருந்தால் கூட என்னால் ஆன மட்டும் வேலைகளை செய்ய பலனை தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை துதிப்பேன் அப்பா. உம்மை போற்றாமல் துதியா மல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் 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 இருப்பேனோ. துதித்திடுவீன் தூயவரீசு, தூயாவியால் நிறைந்து மகிழ்ந்து துதித்து போற்றிடுவேன். துதித்திடுவீன் தூயவரீசுவை, ஆவியால் நிறைந்து மகிழ்ந்து துதித்து போற்றிடுவேன். துதித்து போற்றிடுவேன், துதித்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, மகிழ்ந்து துதித்து போற்றிடுவேன். உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேன், உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ. உம்மை போற்றாம், உம்மை துதிப்பேனப்பா, உம்மை போற்றுவேனப்பா, உம்மை மகிமைப்படுத்துவேனப்பா. ஆமேன் ஆண்டவரே. என் வாய்களை அதற்கென்று ஒப்புத்தருகிறேன் ஆண்டவரே. என் நாவை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உம்மை துதிப்பேன் அப்பா, தூயவரே உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அந்த துதியின் வாசல் கட்டி எழுப்பப்படுவதாக, ரட்சிப்பின் வாசல் மறுபடி எழுப்பப்படுவதாக,
இடுப்பித்து கட்டப்படுவதாக இடுப்பித்து கட்டப்படுவதாக துதியின் உடையை தருகிறார் துதியின் உடையை தருகிறார் துக்கத்திற்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிறார் கம்பீரமாய் நடக்க வேண்டிய தேவ பிள்ளையே ஏன் ஒடுங்கி 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 நடக்கிறாய் ஏன் ஒடுங்கி நடக்கிறாய் ஏன் துக்கத்துடனே திரிகிறாய் ஏன் துக்கத்துடனே திரிகிறாய் துக்கங்களை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாரே துக்கங்களை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டாரே ஏன் நீ சுமக்க வேண்டும் ஏன் நீ சுமக்க வேண்டும் ஏன் துதிக்காமல் இருக்கிறாய் ஏன் மகிமைப்படுத்தாமல் துதிக்காமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தால் தங்கள் சிந்தனையினால் வீணராவார்கள் என்று ரோமர் நிருபத்தில் படிக்கிறோம் சிந்தனையினால் வீணராகிவிட வேண்டாம் துதியின் வாசல் எழுப்பப்படுவதாக துதியின் வாசல் எடுப்பிக்கப்படுவதாக ஹல்லேலூயா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அவர் சேனைகளின் கர்த்தரான மகிமையின் ராஜா அவர் யுத்தத்தில் வல்ல மகிமையின் ராஜா துதியின் வாசல் எடுப்பிக்கப்படுவதாக ரீமா ஷமாலா ஹத்துனா ஹ கிரியாதனமா ரியாந்தலனமா துதி பலிகளை ஏராளமாய் செலுத்த ஆரம்பித்து விடுங்கள் ஏராளமாய் செலுத்த ஆரம்பித்து விடுங்கள் அவர் வாசலருகை ஜெயத்தோடு நிற்கிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே வாசலருகை ஜெயத்தோடு நிற்கிறார் வாசலருகே நிற்கிறார் துதியினால உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க அவருக்கு பாதையை சவை பண்ணுங்க ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ரட்சிப்பை பெற்று கொள்ளுகிறான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்தும் போது வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பு வெளிப்படும் ரட்சிப்பு வெளிப்படும் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வெளிப்படுவதாக ஹல்லேலூயா 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 பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல பகல் வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த வருஷத்தின் இறுதி பகுதியிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நகர சோதனை செய்து வாழ்க்கையின் இடிபாடுகளை பார்வையிட்டு அதை செப்பனிடும்படி ஆவியானவர் விரும்புகிறீர் எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ஒரு வருஷத்திலே அநேக சூழ்நிலைகளிலே பல காரியங்களிலே தோல்வியை தழுவினவர்களாகவும் இழந்தவர்களாகவும் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து பயந்தவர்களாக நிற்கிறதை கர்த்தர் காண்கிறீர் அந்த விஷயங்களிலே இந்த இறுதி பகுதியிலே மறுபடியுமாக வாசல்கள் எடுப்பிக்கப்பட்டு ஆண்டவரே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் வெற்றியாய் செய்யப்பட ஆவியானவர் கிருபை தருவீராக விசேஷமாக உம்மை துதிக்கிறதிலும் உம்மை மகிழ்கிறதிலும் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் ஆண்டவரே சின்ன 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 காரியங்களை சத்துரு கொண்டு போட்டு தந்திரமாக எங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து முறுமுறுப்புகளையும் தர்க்கம் பண்ணுதலையும் கொண்டு போட்டு போராடுகிற நிலைமைகளை கண்டறிந்து நாங்கள் ஜெயம் பெற்று வாசல்களை கட்டி எழுப்ப கிருபை தாரும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இதற்காக அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய நல் வழியிலே நடத்தி ஜெயமாக ஒரு புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்லும்படி நீர் வழி நடத்தும் இந்த அன்பின் கரங்களிலே தருகிறோம் இந்த நாளிலும் பலவீனத்தோடு வியாதியோடு சரீர கஷ்டங்களோடு வந்தவர்களுக்கு பலனை கொடுப்பீராக தேவைகளோடு வந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும் சத்தானுடைய கட்டுக்குள்ளாக அந்தகார வல்லமைகளின் ஆக்கிரமிப்புள்ளாய் இருக்கிறவர்களை விடுவிப்பீராக கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை புறப்பட்டு போய் விடுதலையை உண்டாக்கட்டும் நம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம் தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வாசல்களை எடுப்பித்து கட்ட ஆவியானோர் பலன் தருவாராக ஆமேன் அல்லேலூயா